இப்ப நான் டிக்கெட் மச்சான் 200 ரூபாய் பெட்டு ஏய் வா இந்த கடை இல்ல ஏய் மச்சான் டேய் நீ பண்ண கொலைக்கு நான் தடை அனுபவிச்சேன். உன்னை கொல்றது ஒன்னு எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அப்படி பண்ணா உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? இவ்விழாவினை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் பெற்றோர் ஆசிரிய கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமது பள்ளியின் 25 ஆண்டு விழாவை முன்னிட்டு நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இப்போது நமது சிறப்பு விருந்தினரின் பொற்கரங்களால் பரிசளிப்பார். பேச்சு போட்டியில் 2 பரிசு பெற்ற குமாரை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டியில் முதல் பரிசு பெறும் முதல் வகுப்பு மாணவி அழகியை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லா பேரண்ட்ஸும் தங்களோட குழந்தைகளை
ஆங்கில பள்ளியில படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பெற்றோர்களோட இயல்பா போச்சு. ஆனா ஒரு ஆங்கில பள்ளியில ஒரு மாணவி திருக்குறளை ஒப்புவித்து முதல் பரிசை பெற்றிருக்கிறாள். இதை பார்க்கும் பொழுது இந்த பள்ளியில் தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அதற்காக நான் இந்த பள்ளி நிர்வாகத்தையும் இந்த மாணவியையும் மனதார பாராட்டுகிறேன். எங்கம்மா ஒரு நாலு குரல் சொல்லு பார்ப்போம். நான் கேட்கிறேன். என்னாச்சு விடுக்க? சொல்லுடா, என்னாச்சு சொல்லு. அம்மா, போட்டோல இருக்கிற அப்பா. கமலி, எப்ப போனாலும் என்கிட்ட சொல்லாமலேயே போயிட்டு. நானா போனேன்? நீங்க தானே போக வச்சீங்க. நான் போக சொன்னேனா? 10 வயசுல போகும்போது சொல்லாம போனேன், இப்பவும் சொல்லாம வந்துட்டேன். ஏன் கமலி, எப்ப போனாலும் என்கிட்ட மட்டும் சொல்லாம போயிடுற? அப்ப போனதுக்கு என்ன காரணம்னு தெரியல, ஆனா இப்ப வந்ததுக்கு நீங்க தான் காரணம். நான் காரணமா? நான் என்ன செஞ்ச? நீங்க தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சு வந்த. ஆனா நீங்க எப்படிங்க உங்களுக்கு நம்ம குழந்தைய கொல்ல சொல்றதுக்கு மனசு வந்துச்சு? என்னது, நம்ம குழந்தைய நான் கொல்ல சொன்னா என்ன சொல்ற? பின்ன சொல்லலையா? நீங்க போய் உங்க பாட்டி கிட்ட கேளுங்க, எல்லாம் சொல்லுவாங்க. பாட்டி என்ன சொன்னாங்க? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் எங்க பாட்டி தானா? அப்படி நான் சொல்லிருப்பேன் நம்பிக்கிட்டு நீ விட்டுட்டு வந்துட்ட, அப்படிதானே? ஐயோ, நான் தான் அவசரப்பட்டுட்டேனா? இப்ப பேசுறத வச்சு பார்க்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் புரிஞ்ச மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துருக்கலாம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையலன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துங்கப்பா. பிரிஞ்சிருந்த வழியை விட என் குழந்தைய நானே கொல்ல சொன்னேன்னு சொன்னாங்களே, அதுதான் சார் ரொம்ப வலிக்குது. சரி விடுங்க, சூழ்நிலை அவங்கள அந்த மாதிரி ஆக்கிடுச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டில் இந்த சிசுக்குலைங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துட்டு தான் இருக்கு. அது ரொம்ப கொடுமையான விஷயம். எவ்வளவுதான் நாகரிகம் வளர்ந்தாலும் அரசாங்கம் சட்டம் போட்டாலும் அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்காக நாம எல்லாரும் வெக்கப்படணும். கர்ப்பத்தை கணக்கெடுக்கிற கவர்மெண்ட் அது பிறந்ததா இல்லையாங்கிறதையும் கணக்கெடுத்தா இந்த சிசு கொலையை அடிப்படையில தடுக்க முடியுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இந்த விஷயத்துக்காக நீங்க ரெண்டு பேரும் சம்பந்தமே இல்லாம கஷ்டப்பட்டிருக்கீங்க. இல்ல சார், எல்லாம் என்னோட நேரம். தப்பு பண்ண தண்டிக்கிறது நியாயம்தான் சார். ஆனா தப்பே பண்ணாது என்ன, தண்டிச்சது எந்த விதத்துல நியாயம் சார்? உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. உங்களோட பிரிவு ஒரு வருத்தமான விஷயம்னாலும் பிரிஞ்சவங்க மறுபடியும் ஒன்னா சேரும் போது நெருக்கம் அதிகமாகும் சொல்லுவாங்க. இப்ப நீங்களும் நெருக்கமாயிட்டீங்க. பரிசரிப்பு விழாவா தொடங்கின இந்த விழா பிரிஞ்சிருந்த ஒரு தம்பதியோட இணைப்பு விழாவா முடிஞ்சதுல நான் சந்தோஷப்படுறேன். இவங்க மாதிரி இனி யாரும் சிசு கொலையால பாதிச்சிட கூடாது. இப்ப நல்லாச்சுதான் நடந்துட்டு இருக்கு, நாம எல்லாரும் நம்பிக்கையோட இருப்போம். நன்றி, வணக்கம்.